ஹை காய்ஸ், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லை, கொஞ்சம் பொடியெல்லாம் ஆன்ஃபிட்டாக இருக்குது. என்றாலும் வளமையாக நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்களை தந்துக்கிட்டு இருக்கிறதுனால, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்றதுனால இன்றைக்கி இந்த உடல்நிலையையும் நான் கருத்தில் கொள்ளாது உங்களுக்கு இன்றைக்கு சில விஷயங்களை தரலாமல் இருக்கிறேன். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்தான். என்னென்னால், ஒரு வேலையை நாங்கள் செய்கிற நேரம் அந்த முழு கவனமும் அந்த வேலையில் இருக்கணும். அந்த முழு கவனமும் அந்த வேலையில் இருந்தால் தான் நாங்கள் அந்த வேலையை திறம்பட 100% செஞ்சு முடிக்கலாம். அப்படி தானே? ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களோட மூளை இன்னொரு இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த வேலை செய்கிற வேலையும் சரியாக வராது, எங்களை யோசிக்கிற மற்ற வேலையும் சரியாக யோசிக்க மாட்டோம். கன்சன்ட்ரேஷன் பவர், இந்த கன்சன்ட்ரேஷன் பவரை நாங்கள் எப்படி அதிகரிக்கலாம்? அதாவது கவனத்தை கூர்மையாக்குது, கவன கூர்மை. எப்படி இந்த கவனத்தை கூர்மையாக்கலாம் என்று தொடர்பாக நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஏழு டிப்ஸ் தரப்போகிறேன் காய்ஸ். நாங்கள் இந்த கவனத்தை எப்படி எங்கள்கிட்ட கொண்டாடுறதுண்டு ஒரு ஏழு டிப்ஸ் சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். உங்களை கவனம் கூர்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் முதலாவது என்னடா கவுண்டிங், நம்பரை ரிவர்ஸ்லன்றது. இப்போ நம்பரை நாங்கள் சும்மா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படி எண்ணிட்டு போய் 100 வரன்றது லேசு, எங்களுக்கு தெரியும். எங்களை மூளை அதுக்கு மெமரைஸ் பண்ணுபாட்டுறீங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நம்பரை ரிவர்ஸில் எண்ண போகிறோம். அப்போ நம்பரை ரிவர்ஸில் எண்ற நேரம் நாங்கள் அதில் தான் கவனத்து வச்சுக்கிட்டோம். அடைய மிஸ் பண்ணப்படாது, மிஸ் பண்ணப்படாது. 100, 98, 97, 96, 96, 99, 93, 94, 93, 94, 99, 90, 91, 92, 93, 94, 95, 86, 85 இப்படி ரிவர்ஸில் எண்ணிட்டு வரணும். அப்போ நாங்கள் கவனமாக இருப்போம், ரைட்? இது ஒன்றும் மிஸ் ஆகப்படாதுண்டு. அப்படி நீங்கள் ரிவர்ஸில் எண்ணிட்டு வர நேரம் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டிஸ்கனெக்ட் வந்தால் நீங்கள் திரும்ப 100 எண்ணி வாங்க. அப்போ அப்படி செய்கிற நேரம் எங்களோட கன்சன்ட்ரேஷன் எல்லாம் ஒரு நிலைப்படுத்தப்படும், ஒரு இடத்துல இருக்கும். இந்த நம்பரை நாங்கள் பிளவிடாமல் எண்ணணுமன்ற ஒரே ஒரு கன்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். அப்படி ஒன்று குறைய எண்ணிட்டு வந்து திரும்ப வேறு முறைகள் எல்லாம் 100, 96, 98, 84, 80, 74, 80, 72, 68, 64, 60, 64, 60 இப்படி ஒவ்வொரு மாதிரி எண்ணிட்டு வர்றது. எல்லாம் ஒரே முறையில் 1, 2 குறைஞ்சி வர இல்லை, பல 3, 3 குறையலாம், 4, 4 குறையலாம், 7, 7 குறையலாம். இப்படி குறைஞ்சிட்டு வர நேரம் நாங்கள் ஒரு விஷயத்தில் எங்களை கன்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கலாம். அது ஒரு ஸ்டெப். அதாவது பேக் கவுண்டிங், பின்னுக்கிருந்து எண்ணி வர்றது, அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒரு பந்தி ஒன்றை வாசிக்கிறது. ஒரு பந்தியை வாசித்து அதில் இருக்கிற சொற்களை எண்றது. எண்றா கை வச்சுன்றல, 1, 2, 3 சொல்லி கை வைக்கிறல, மனதாலையும் கண்ணாலையும் எண்றது. ஒரு பந்தியை வாசித்து 1, 2, 3, 4, 5, 6, 7 மனதாலையும் கண்ணாலையும் அதில் உள்ள சொற்களை நாங்கள் எண்றது. எத்தனை சொற்கள் இருக்கின்றத கையால் எண்ணப்படாது, மனதாலையும் கண்ணாலையும் எண்ணணும். அப்போ எங்களை கன்சன்ட்ரேஷன் அந்த பந்தியில் இருக்கும். எங்கே மிஸ் ஆக்கிறோமா இல்லையா என்ற முழு கவனமும் அந்த பந்தியில் இருக்கும். ஆகவே ஒரு பந்தியை வாசிக்கிற நேரம் அந்த பந்தியில் எத்தனை சொற்கள் இருக்குன்றத நீங்கள் கண்ணாலையும் மனதாலையும் எண்ண வேண்டும். இப்படி எண்ணிக்கொண்டு போகிற நேரம் எங்களுக்கு அதில் உள்ள அந்த கவனம் அதில் மிகவும் கன்சன்ட்ரேஷனாக இருக்கும். மூன்றாவது விஷயம் என்னென்றால், ஒரு பொருள் அவதானிக்கிறது, ஒரு குறித்த பொருளை மட்டும் அவதானிக்கிறது, வேறு எதையும் அவதானிக்கிறதில்ல. ஒரு பொருளை மட்டும், அது இப்போ சும்மா பொதுவாக ஒரு பந்து இருக்கிறது, பந்தை மட்டும் அவதானிக்கிறது. கண் வேறு எதையும் பார்க்கப்படாது, எங்களோட உள்ளமும் வேறு எதையும் யோசிக்கப்படாது, அந்த பந்தை பற்றியே யோசிக்கிறது. இது பந்து ஃபுட்பால், இதில் எத்தனை பிளேடர் துண்டு இருக்குது, எப்படி இருக்குது, அந்த பந்தை பற்றியே யோசிக்கிறது. அப்படி அந்த பந்தை பற்றி யோசிச்சு இருக்கிறதுனால எங்களோட கவனம் அந்த பந்தில் இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு இடத்துல அந்த கவனத்தை கொண்டாடுறோம். ஒரு பொருளை மட்டும் பார்க்கறது, அதை பற்றி யோசிக்கிறது, இது மூணாவது விஷயம். அந்த பொருளை மட்டும் பார்க்குற, அந்த பொருளை பற்றி மட்டும் யோசிக்கிறது. கவனம் வேற எங்கேயும் போக மாட்டாது, சிதறல் அடைய மாட்டாது, அந்த பொருளையே இருக்கும். அது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், ஒரு குறித்த சொல்லை பற்றி மட்டும் யோசிக்கிறது. ஒரு குறித்த சொல்லை வச்சு கூட அதை பற்றி மட்டும் யோசிக்கிறது. இப்போ உதாரணமாக ஃபேமிலி, குடும்பம். அப்போ குடும்பம் என்ற சொல்லை வச்சுக்கிட்டு குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறது. தாய் தந்தை, மனைவி மக்கள்,
நாங்கள் எப்படி டெவலப் ஆகிறது அதை மட்டும் யோசிக்கிறது, குடும்பத்தை பற்றி மட்டும். சில நேரம் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறோம், மண்டே மண்டபலதாக பேசிடும் அப்படி சொல்ல இல்லை. குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறது, குடும்பத்தை யோசிக்கிறது, தன் தாய் தந்தை அப்புறம் மனைவி பிள்ளைகள் அப்படி பிள்ளைகளோட பிள்ளைகள் இதெல்லாம் பற்றி யோசிக்கிறது, என்னோட கன்சன்ட்ரேஷன் அதை குடும்பத்தை அது மாதிரி ஒரு குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறது. இல்லாட்டி ஒரு 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 படிக்கிற பிள்ளைகள்னா கல்வியை பற்றி யோசிக்கிறது, ஸ்டடி என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், நாங்கள் என்ன சோதனைக்கு படிக்கணும், எப்படி எப்படி படிக்கணும், எந்த பாடம் எங்களுக்கு மிக குறைவாக இருக்குது, அந்த பாடத்தில் உள்ள எந்த அழகு எங்களுக்கு குறைவாக இருக்குது, அப்போ அந்த அழகை முதல் படிக்கணும், நல்லா தெரிஞ்ச அழக பிறகு படிக்கலாம், அப்படின்னு அந்த படிப்பை மட்டும் யோசிக்கிறது. சில நேரம் லவ் பண்ணுறாங்கள் இருப்பீங்க, அப்போ அந்த லவ்வை பற்றி மட்டும் யோசிக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து, ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், வேறு எதை பற்றியுமே யோசிக்கப்படாது. இது எங்களோட மெமரியை, எங்களோட கவனத்தை அந்த சொல்லில் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கும், அது கவனத்தை கூர்மைப்படுத்துகிற ஒரு விஷயமாக வந்து சேரும் எங்களுக்கு. அடுத்தது ஒரு பொருளை உத்து பார்க்குறது, ஒரு பொருளை பார்த்துட்டு அந்த பொருள் நாங்கள் உத்து பார்க்குற நேரம் அந்த பொருளின் பிம்பம் வந்து எங்களை மூளையில் நிறைய பதியும், மூளையில் பதிஞ்சிட்டேன்னு அது ஓகே நோக்கமாக தானே, கவனச்சிதறலேருந்து நாங்கள் வெளியேறது ஏன், நாங்கள் மூளையில் மெமரி பண்ணணும். ஒரு பொருளை அப்படியே உத்து பார்த்து அப்படியே இருக்கிறது, முதல் நான் உத்து பார்க்குறது, உத்து பார்த்துட்டு அதை பற்றி யோசிக்கிறது, இது உத்து பார்க்க 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 மெமரி வந்துன்னு மூளையில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தது செய்கிற ஒரு வேலையில் முழு கவனத்தையும் கொண்டாடுறது. இப்போ உதாரணமாக நான் ஷேவ் எடுக்கணுண்டா, இந்த ஷேவ் எடுக்கிறதுலாம் இந்த கவனம் பிரிக்கணும், வேற யோசிச்சதுன்னா அவன் துண்டு துண்டை வெட்டிக்கிட்டு வந்துடும்பாரு. ஷேவ் எடுக்கிறேன்னா ஷேவிங்லாம் கவனம் பிரிக்கணும். நான் டிரைவ் பண்ணுறேன்னா என் டிரைவிங் வாகனத்திலையும் எனக்கு பின்னிக்கிற ஆக்களையும் நான் பாதுகாப்பாக கொண்டு போகிற ஆக்களையும் பாதையிலேருந்தான் என்ற கவனம் பிரிக்கணும். உரங்கை ரோட்டில் சைக்கிளில் போகிற மற்ற ஆக்களை பார்த்துக்கிட்டு காரோடு என்ன செய்யணும் வாகனம் ஓடுனா முழுக்க முடிஞ்சிடும். என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் கவனமாக இருக்கணும். அடுத்தது ஏழாவது பழமையாக எல்லாருக்கும் தேவை, எல்லோரும் எல்லாத்துக்கும் செய்யணும் இதை நாங்கள் என்ன செய்யணும், எக்ஸசைஸ். கடைசியாக ஹமாம்தீன் சார் வந்து எக்ஸசைஸில் முடிப்பேன், ஏனென்றால் அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸர் தானே, ரைட். எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் செய்கிறதால என்ன நடக்கும்டா, நல்ல ரத்த ஓட்டம் ஓடும். அடிக்கடி நான் சொல்கிறது அது மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும், மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போனால் மூளை ஃப்ரெஷ் ஆகும். மூளை ஃப்ரெஷ்ஷானால் நாங்கள் படிக்கிறது எங்களோட விஷயங்கள் எல்லாமே மூளையில் பட கிளியராக ஸ்டோர் பண்ணப்படும், அப்போ அது கான்சன்ட்ரேஷன். ஆகவே இந்த ஏழு விஷயத்தையும் கவனித்து பாருங்கள், செஞ்சு கொள்ளுங்கள், அதை அது உங்களுக்கு ஒரு 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 சடில்லி டெவலப்பை காட்டும். இந்த நம்பர் என்றதுகள், அடுத்தது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு யோசிக்கிறதுகளை அடிக்கடி செய்யுங்க, டெய்லி செஞ்சு பாருங்கள். நம்பர் என்றதை ஒரு நாளைக்கு நம்பர் எண்ணிட்டு விடுற இல்லை, இன்றைக்கு இன்றைக்கலாம் நாளைக்கும் அதை செய்யுங்க. ஒரு பொருளை பற்றி யோசிக்கிறீங்களா, நாளைக்கு ஒவ்வொரு பொருளை பற்றி யோசிங்க, ஒரே பொருளை பற்றி யோசிக்கிட்டு இருக்கிறல்ல. அப்போ ஒரு ஃபுட்பாலை யோசிச்சா டெய்லி ஃபுட்பாலை யோசிக்கிறேன் இல்லை, இன்றைக்கு ஒரு ஒரு பாலை யோசிக்கிறோம், நாளைக்கு ஒரு டைப்ரைட்டரை பற்றி யோசிக்கிறது, நாளை அன்றைக்கு ஒரு கம்ப்யூட்டரை பற்றி யோசிக்கிறது, இதை டெய்லி செஞ்சு வாங்க. கொஞ்சம் எங்களை அந்த கவனம் சரியாக வரும் வரையும் தொடர்ந்து செய்யுங்க, செஞ்சுட்டு வார நேரம் எங்களோட கவன கூர்மை நல்லா டெவலப் ஆகும், செஞ்சு பாருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன், நான் உங்களோட ஹமாம்தீன் சார்.